வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நேற்று இறந்துட்டாரு திருச்சியில். ஒரே பையனும் குடும்பமும் இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஒய்ஃபு பசங்க ரெண்டு பேரும் லண்டனில் இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாரு. அப்பா கொஞ்ச நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இறந்துட்டார். ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அவர் வந்து அப்பாவோட கடைசி காரியத்தை அவர் முடிச்சு வைப்பாருன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் நேற்று என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போதைக்கு என்னால் வர முடியாதுங்க, அதனால் நீங்கள் எல்லோரும் காரியத்தை முடிச்சிடுங்க, இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வர இவெண்ட்டுக்கு நான் வரேன். நம்ம கலாச்சாரங்கிறது ஒரு ஃபேமிலி வேல்யூஸுங்கிறது இது தான். இது மெதுவாக நம்ம வெஸ்டர்ன் சொசைட்டி டீஜென்ரேஷன்லாம் சொல்கிறோம்ல, அது இதை இது தான். நார்மலாக நம்ம ஊர்லலாம் எப்படின்னா, ஒரு சோஷியல் ட்ரைப் மாதிரி இருப்போம் நம்மளாம். ஒரு குடும்பம்னா நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்காது. மாமா, அத்தை, சித்தப்பன், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்று வீட்டுக்காரன் அப்படின்னு ஒரு வீட்டில் நல்ல இவெண்ட்டோ கெட்ட இவெண்ட்டோ சேர்ந்ததுன்னா ஒரு 50-100 பேர் கூட கம்மியாக இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ பேராது சேர்ந்துருவாங்க. அதனால் வந்து நம்மளது இந்த ஓல்டேஜ் ஹோமு அது மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. இந்த போன 25 வருஷத்தில் இந்தியா நல்லா டெவலப் ஆகிருந்தாலும் இந்த சோஷியல் வேல்யூஸுங்கிறது கம்ப்ளீட்டாக இரோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லலாம் ஸ்பெஷாலிட்டி ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் இருக்குதான். இந்த வயசானவங்கள கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டா அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்களாம். டாக்டர், மருந்து, செலவு எல்லாமே அங்கேயே பார்த்துப்பாங்களாம். எனக்கு வயசு 56. என் கிளாஸ்மேட்ஸில் பாதி பேர் அமெரிக்கா போயிட்டான். அந்த 1989 பாதி பேர் அமெரிக்காவில் இருந்தான். அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துலேயே எப்படியாவது அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயிடணுங்கிறது தான் ஒரு பெரிய கோலாக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் நான் ரீசெண்டாக பார்க்குறது என்னென்னா, லோவர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், எப்படியாவது ஃபாரினுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. நிறைய பேர் போகிறாங்க, போகிறதுல தப்பே கிடையாது. போகிறாங்க, படிக்கிறாங்க, அங்கே வேலைக்கு போகிறாங்க, கை நேரம் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வருத்தம் கிடையாது. பட் என் கிளாஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸை நான் பார்க்கறச்சியும் என்னோட பல பேரண்ட்ஸ் வந்து என்ஆர்ஐ பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க. என்ஆர்ஐ பேரண்ட்ஸ்னால் என்னென்னா, பேசிக்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இங்கே தனியாக இருப்பாங்க. பசங்கள்லாம் அமெரிக்காவில் இருப்பாங்க, யூரோப்பில் இருப்பாங்க, ஆப்ரிக்காவில் இருப்பாங்க. இதில் ரெண்டு பங்காக பிரிச்சுக்கலாம். இந்த மிடில் ஈஸ்ட்டு ஆப்ரிக்காவில் இருக்கிறவன் அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஊருக்கு வருவான், வந்து அம்மா அப்பாவை பார்ப்பான், ஏன்னா அங்கே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆக முடியாது. சிங்கப்பூரில் இருக்கிறவன் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால 1 வருஷத்துக்கு 1 வாட்டி வருவான். இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, ஐரோப்பா, இந்த அமெரிக்கா, கனடா, இது மாதிரி ஊரில், ஜெர்மனி, யூரோப்பு, இங்கிலாண்டு, இது மாதிரி ஊரில் இருக்கிறவங்கலாம் நிச்சயமாக திரும்பி வரப்போகிறது இல்லை. ஏன்னா என்ன பண்ணால், அந்த ஊர் பிரஜையாக மாறிடுறாங்க, பர்மனெண்ட் வீசா வாங்குறாங்க, அங்கேயே அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சி போயிடுது, அந்த லைஃப் ஸ்டைலில் அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. இந்த லைஃப் ஸ்டைலில் செட்டில் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க. அந்த அம்மா அப்பா வந்து நம்மளை படிக்க வச்சிருக்கலன்னா நம்ம அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கவே முடியாது. இந்த அம்மாவும் அப்பாவோ யாரோ ஒருத்தர் கடனை உடனே வாங்கி எவனையாவது கையை காலை பிடிச்சி எப்படியாவது படிக்க வச்சு ஏதோ ஒரு காலேஜில் போய், எங்கேயோ ஒரு ப்ரைவேட் காலேஜில் எவன் முதலாளி காலில் விழுந்து காலையில் விழுந்து படிக்க வச்சு ஒரு முதல் வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் கூடையே நின்று இருப்பாங்க. சில பேர் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க, சில பேர் அவங்களே கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. இது எப்படின்னா தெரில, இந்த ஃபாரின் போன அப்புறம் இந்த அம்மா அப்பான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அதுக்கு 1 வருஷத்துக்கு 1 வாட்டியாவது நம்ம வந்து பார்க்கணும், அவங்களுக்கும் பேர பசங்களை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக மறந்துடுறோம்னு தெரில. அந்த வேலைங்கிறதுல அப்படியே அந்த வேலைக்கு அடிமையாயிடுறோம். இவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இவங்களுக்கும் வயசான காலம் ஒன்று வரும், உங்களுக்கும் வயசான காலம் ஒரு வரும். காலச்சக்கரம் அங்கேயே நிற்காது, காலச்சக்கரம் ஓடிட்டே இருக்குது. நேற்றுலேருந்து இன்றைக்கி எனக்கு 1 நாள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 365 நாளைக்கு தான் 1 வாட்டி நம்ம பர்த்டேன்னு கொண்டாடுறோமே தவிர, தினம் நம்ம வயசு ஏறிக்கிட்டே போகுது, நம்ம ஃபேக்கல்ட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. நீங்கள் வந்து நிறைய இந்தியர்கள் ரிட்டையர்டாகி பார்த்துருக்க மாட்டீங்க. அமெரிக்காவில் நிறைய பேர் ரிட்டையர்டு அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. இப்போ என் சொந்த பந்தம்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, 70 வயசுக்கு மேலே இருக்காங்க. இந்த 70 வயசுக்கு மேலே சொந்த பந்தம்லாம் என்னென்னா, நீங்கள் எப்படி உங்கள் அம்மா அப்பாவை நடத்துவீங்களோ அதே மாதிரி தான் உங்களை உங்கள் பசங்க நடத்துவாங்க. நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம்பிள் தான் உங்கள் பசங்க உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கலாச்சாரத்தில், அந்த கல்ச்சரில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 10 நாள் 20 நாள் வருது, இல்லாட்டா அந்த ஊரில் கூட்டிகிட்டு போய் 1 மாதம் 2 மாதம் வச்சுட்டு திரும்பி அனுப்புறது, அது மாதிரி பண்ணிங்கனாலும் உங்கள் பசங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 நாள் 3 நாள் கிறிஸ்மஸ், தேங்க்ஸ் கிவிங்
அது மாதிரி ஒரு அஞ்சு நாள் வந்து ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போவாங்க. உங்களுக்கு உடம்பு முடியல, வயசான காலத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் படுத்துகிறோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி உங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு பண்ணியே பார்த்துக்க, சரி அப்பம் போயிட்டானா அவனை எல்லாத்தையும் முடிச்சிடுங்க, காரியத்தை முடிச்சிடுங்க, நான் அடுத்த வருஷம் வரேங்கிற ட்ரீட்மெண்ட்டு தான் நாளைக்கும் உங்கள் பசங்க உங்களுக்கு செய்வாங்க, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கோ இல்லை யூரோப்புக்கோ இல்லை ஜப்பானோ எங்கேயோ போய் சம்பாதிச்சு பசங்களை கட்டப்பட்டு படிக்க வச்சு அப்படியே சட்டியை உங்களுக்கு கோத்துருவாங்க. இன்றைக்காவது இப்போ நேற்று இறந்தவருக்கு திருச்சியில் பக்கத்தில் இடத்துல இருக்கிறவன் நாலு பேர் வந்திருப்பான் ஊருக்கு சொந்தம்னு. நீங்கள் அந்த ஊரில் செத்து போகிறச்ச சொந்தமும் இருக்காது பந்தமும் இருக்காது. ஒரு நர்சிங் ஹோமில் ஓல்ட் ஏஜ் ஹோமில் உங்களை தனியாக வச்சுருவான், உங்கள் ஒய்ஃபை தனியாக வச்சுருவாங்க, ஏன் கிழவா கடை அப்படின்னு இருப்பாங்க. அங்கே நீங்கள் செத்து போகிறச்ச திருச்சியை நினைவில் தான் பார்க்கணும். பக்கத்து விட்டு ஏற்று வீட்டுக்காரன் கான்செப்டே கிடையாது, எவனும் வரமாட்டான். ஒரு நர்ஸு தான் இருக்கும், அந்த நர்ஸம்மா ஆள் போயிட்டானும் பெட்டை கவர் பண்ணிவிடும், எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல குளத்தி தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. அவங்க பசங்க வந்து சொத்து கித்து என்ன மிஞ்சி இருக்குன்னு பார்த்து பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேலைலாம் முக்கியம், நான் என்ன சொல்ல வர்றது, வேலை கேரியர் இதெல்லாம் முக்கியம், ஆனால் பெத்த அம்மா அப்பாவோட இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம கேரியருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டணும், முன்னேறணும் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் பையனாவோ பொண்ணாக பறக்கிறதே உங்கள் அம்மா அப்பாவுக்கு காரியம் செய்யறதுக்கு தான். அதை கூட நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னா நீங்கள் மனுஷனாக பறந்து அர்த்தமே கிடையாது, அதுக்கு பதிலாக பறக்காமையே இருந்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.